இந்த நந்தமன தோட்டத்திலே அழைத்து வருகிறார் என்றாரு. சாமி வெளவெளனே வருது, அவ வந்தா ரொம்ப ஒல்லியா கொல்லியா, அவகிட்ட ஒரே ஆறு முள்ள, கொஞ்சம் ஹைட்டா வெயிட் ஆகுறா, இவகிட்ட ஒரே ஆறு முள்ள, ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கின்னு பாவம் ஒளிபுளி பிள்ளைங்க எல்லாம் வாட சாட்டமா இதெல்லாம் சப்பிடுச்சிங்க. இளைய மனைவி என்று சொல்லக்கூடிய யார்? கங்காதேவி. வந்து மிகுது எங்கே அவள் என்றே மனம் தேடுதே, மையலால் வாடுதே. என்னது நீ சென்ட்ரல் வைமா, நீ நடுவுல வை, நான் காவலாளி, நான் கொளுத்துறேன் ஆண்டவருக்கு இந்த கல்பத்தை பயபக்தியா. அவர் மேல நான் எப்பயுமே வந்து ஒரு பண்பாடோட ஒரு பக்தியா இருக்கிறவன் நானு. கையில வச்சுதான் அவர் கொளுத்துட்டோம். ஆகாத மாசம் வந்துச்சு பாரடி, நாங்க ஆவணியில் பட்ட பாட கேளடியே. அத்தாடி மாறி அம்மா புழைக்க சொன்னா காளி அம்மா. உண்மையாக இருந்தால் நீ குளத்துல கலப்புறம் பத்திக்கணும், இன்னொரு கூசியும் பத்து வைக்கிறேன். அம்மா லோகநாயகி அகிலாண்டீஸ்வரி பகவதி தாயே, சோட்டா நிகரவாரி அம்மா, சுக்கிட்டி வாரி அம்மா, செய்வன காளி அம்மா, செய்யறதா நியாயம் அம்மா. ஜெய் சாமுண்டீஸ்வரி, ஜெய் ஜக்கா, காளி நீலி சூலி கல்கத்தா வாலி, கண்டார வாலி பத்திக்கோ. வெயிட் அண்ட் சீ. அந்த கல்புரத்தை கொண்ணா இது கழுப்புறம், இது கழுப்புறம், இத பத்து வை பத்து வை பத்து பாக்கலாம். இது கழுப்புறம், பத்திக்கிச்சா? இது கழுப்புறம் தானே? பத்தலன்னு இப்ப கண்டு போச்சு.
கண்டுபிடிக்கலாம். Thank you.
சபை முன்பதாகவே சொல்லி சொல்ல வேண்டுமா? கொஞ்ச நேரம் ஆசையாக நான் வந்து பேசிவிட்டு சென்று விடுவீர்கள். போக வேண்டும், அன்னை பார்வதியை பார்க்க வேண்டும் அப்படி என்று சென்று விட்டால் நான் தன்னந்தனியாக இருப்பேன். ஆனால் இன்று நாளையை பார்த்தால் இந்த முல்லை வளர் தோட்டத்திலே என்னிடத்து ஆசுவார்த்தை பேச வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படி நான் சொல்றேன். இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா என்ன எப்படி செந்தல் மன்ன துள்ளி சரக சரக்குது.
ஒண்ணுமே இல்லன்னா சீரியல் ஒழுங்கா தானா.
சீக்கிரம் கொசு ஒண்ணு போடு. இன்னைக்கு தினத்திலே பார்த்தா இருப்பது 2 மனைவிமார்கள் அக்கா பார்வதி இருக்கிறார், கங்காதேவி நான் இருக்கிறேன். அவளை விட்டு விட்டு வந்து இன்னைக்கு இந்த நந்தவன தோட்டத்துல எங்கிட்ட இவ்வளவு ஆசபாசத்தோட இருக்கிறீங்க. அவ என்ன அவ வீட்டுல இருக்கா? வீட்டுல இருக்கா? அப்ப அவளுக்கு பயந்ததா என்னை கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டு? இதெல்லாம் வெளியே சொல்லணுமா? பெரியவங்க கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுத்து, ஏன்னா நீங்க அறியா பிள்ளைங்க கொஞ்சம் கிஞ்சி போது அவங்க எதுக்கு வந்தாலும் மனசு சங்கடப்படுமேனு தூரமா கூட்டு கூட வந்துப்பாங்க. யார் தூரம் போனது? தூரம் போனது வெளியில தூரமா படியலுக்கு வந்து தாவல இப்படி பண்ணலாம். அவ யாரு? அவருக்கு பொண்டாட்டியே? நான் யாரு? நீயும் பொண்டாட்டிதான். என்ன வீட்டுல விஷயம் பண்ண வேண்டியதானே? நியாயமான வார்த்தை தான். அவளும் மனைவிதான். அப்ப ஒரே ரூமா டபுள் ரூமா? டபுள் ரூம். டபுள் ரூம் புலித்தோல் சிமாதனம். அந்த புலித்தோல் சிமாதனத்திலே அமர்ந்து கொஞ்சம் பக்தர்களுக்கு காட்சி தருமிடம். புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு வரமும் அவர்களுக்கு படியுமால பொறுத்து அந்த இடம். புலித்தோல் சிமாதனத்திலே அமர்ந்து பார்வதியும் பரமனும் அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன வரம் கேட்பார்களோ அந்த வரம் கொடுக்க இடம் அது. அது அப்ப நானும் அவளை இழுச்சு வாய் ஒரே ஒரு கேள்வி முடிவு போய் முள்ளு காட்டுல படுத்துருக்கிறாங்க. பின்னால் ஒரு சின்ன அவளுக்கு முதுகுல, அது முதுகுல உடம்பு தேய்க்கும் போது நான் தான் எடுத்து விட்டேன். எடுத்து போய் தண்ணியில் போட்டு அலசாத அப்படியே மனுஷன் பூச்சிக்கொண்டு வை. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாமி கும்பிடு. அங்க கூட வெள்ள போய் அங்க வெள்ள போய் சொந்தக்காரர் காண மாட்டீங்க. இப்ப உனக்கு எழுதி சண்டை, இப்பொழுது நான் உங்கள்கிட்ட வாய் பேச மாட்டேன். எங்கிட்ட வாய் வார்த்தையாட மாட்டேன். நீங்க இந்த பக்கம் நெல்லுங்க. இன்னைக்கு நாங்க ஒரு வேலை பண்றோம். இல்ல இல்ல நான் பண்ணணும். நீங்க தான் நான் பிரச்சனையை வந்து சால்வ் பண்றேன். இந்த உலகத்துல கடவுள் யாரு? நானு. எங்க வீட்டுக்காரு? ஆமா. அவருக்கு எத்தனை மனைவிமார்கள்? 2 மனைவி. 2 மனைவிமார்கள். ஆமா. யார் யாரு? யார் யாரு? பார்வதி. ஆமா. கங்காதேவி. இந்த கங்காதேவி. ஆமா.
பார்வதி எங்க இருக்கிறா? அரண்மனையில் இருக்கிறார். நான் எங்க இருக்கிறேன்? என்னிடத்தில் இருக்கிறாய். இப்ப இங்க. ஆமா, நான் காட்டுல, அவ வீட்டுல. சரி, அப்படியே கூட இருக்கட்டும். நாளைக்கு நைட்டு ஜெண்டா மேட்டுல. தங்க எங்கயா இருப்பா? உனக்கு என்னது? சுகம் கிடையாது. இந்த இடத்துல தானே சுகமா இருக்குது. அப்படி சுகமா இப்ப யாருக்கு சப்போர்ட் பேசுறீங்க? அதனால ஒரு கேள்வி நான் கேக்குறேன். இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டா நான் உனக்கு பொண்டாட்டில இப்பயே ரெடி எல்லாமே செய்யலாம். இப்பயே ஏடிஎம் ஓபன். உங்களுக்கு சரிபாதியாக இருக்கிறார். அவளுக்கும் மேலே நான் இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவளை மட்டும் வீட்டுல வச்சு கொஞ்சம் இல்ல. என்ன அவளை கேவலமானவளா? அவர் பெரியவளா இல்ல இந்த கங்கா தேவி பெரியவளா? இது மட்டும் சொல்லணும். இதுதானே உனக்கு சொல்ல வேண்டும். மீண்டும் கேக்குறேன், சத்திய பெரியவளா அல்லது கங்கை பெரியவளா? இதுதானே சொல்ல வேண்டும். இது கதை அது பொன்னாலையில சத்தி நினைச்சா இவ அதை விட வாயாடி இருப்பா போல. பெண்ணே இந்த காலி யோகத்தில் ஆமா, அது வேற ரெடி.
இவங்க ரெண்டு பேரும் பண்ற அட்டகாசத்துக்கு நாம ஆள்கறான். அவ பெரிய எண்ணெய் ஊத்துற அங்க வாட்டா, இப்ப நீதான் பெரியவனு எண்ணெய் தள்ளி விட்டு ஓடுற. ஏரியா பக்கம் வந்து பட்டகாலி போடுவேன். அவங்க என்ன பண்ணா உனக்கு என்ன போய் கரண்ட்லயே வாய வைக்கிறாங்க.